ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் 2 தூதர்கள் சோதோமை நோக்கி செல்கிறார்கள். அங்கு லோத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவர்களை பார்த்த உடனே அவர்களை தன்னுடைய வீட்டில் அழைத்து அவர்களுக்கு உபசரணம் செய்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த இரவு அங்கே அந்த பட்டணத்தில் இருந்த துன்மார்க்கர் அவர்களுக்கு விரோதமாக வந்த பொழுது தன்னுடைய இளம் பிள்ளைகளை கூட வெளியே விட்டு, அவர்கள் உயிர் போனால் கூட பரவாயில்லை, வந்தவர்கள் தூதர்களுடைய அவருடைய நலன் பெரியது என்று சொல்லி கருதினான் லோத்து. ஆம், நம்முடைய வீடுகள் தேவ தூதரை உபசரிக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும். ஊழியக்காரர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை, ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை, அவருடைய தூதர்களை, அப்போஸ்தலரை, தீர்க்கதரிசிகளை உபசரிக்கும் வீடுகளாக நம்முடைய வீடுகள் இருக்கட்டும். மரியாள், மார்த்தாள், லாசரு அவங்களுக்கு அப்பா அம்மா இருந்த மாதிரி தெரியல, ஆனால் இயேசுவை உபசரித்தார்கள். எலியா தீர்க்கதரிசியை கூட அந்த ஸ்திரீ உபசரித்தாள். கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் நான் உபசரிக்கும் பொழுது அதன் மூலமாக நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். God bless you.